இன்றைக்கி நம்ம பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் உள்ள ஸ்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னது இது பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ரெண்டுமே இருக்கும். எதுனா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸும் இருக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸும் இருக்கும். எல்லா ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கணும்னு கவுன்சில்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லா ஸ்டேட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வச்சுருப்பாங்க. பட் கவுன்சில் வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா வச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாடுல 1989 வரைக்குமே நம்ம வந்து கவுன்சிலும் வச்சுருந்தோம். 1989 அப்புறம் நம்ம கவுன்சில் வந்து எடுத்துட்டோம். ஏன்னா ரெண்டு இதுக்கும் வந்து காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கான மீனிங். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 7 ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. என்னென்ன ஸ்டேட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுன்னா, தாஜ், கும்ப் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தாஜ்மஹால் கும்ப மேலான்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தாஜ் வந்து தி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தெலுங்கானா, ஏ வந்து தெலுங்கானா கிட்டே இருக்கிற ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் ஜே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், மேலே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கர்நாடகா, அதே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா கர்நாடகா, அப்புறம் உத்தரப்பிரதேஷ் மேலே, அப்புறம் மகாராஷ்டிரா, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பீகார். ஸோ இதுதான் வந்து தாஜ்கும். ஸோ டோட்டலாக வந்து 7 ஸ்டேட்ஸ் இருக்குது. 7 ஸ்டேட்டில் வந்து தாஜ்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் உள்ள ஸ்டேட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.